உப்பாற்று ஓடையில் 14 பகுதிகளில் உடைப்பு ஏற்பட்டிருந்தது. அது முழுவதும் தற்பொழுது சீர் செய்யப்பட்டு கனமழை பெய்தாலும் ஊருக்குள் தண்ணீர் வராத அளவிற்கு பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது என தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதியில் மகளிருக்கான இலவச தையல் பயிற்சி முகாமை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்து தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முத்தையாபுரத்தில் உள்ள மகளிர்கள் தொழில் முனைவராக மாற வேண்டும் என்ற வகையில் என் பெரியசாமி அறக்கட்டளை சார்பில் இந்த பகுதியில் உள்ள மகளிர்கள் இலவசமாக தையல் பயிற்சி அளிப்பதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் நடவடிக்கை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 50 மகளிர்களுக்கு 45 நாள் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் பயிற்சி வரும் இந்த மகளிர்களுக்கு இலவச தையல் இயந்திரமும் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி துவக்க நிகழ்ச்சி முத்தியாபுரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு தையல் பயிற்சியை துவங்கி வைத்து முகாம் தையலுக்கான உபகரணங்களை மகளிர்களுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள அனைவரும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் பள்ளி முடித்து கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டமும் இதேபோல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனைப்போல் மகளிர் உரிமை தொகையும் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகின்றது. இதிலும் விடுபட்டவர்களுக்கு அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த பகுதியில் கண்டு கொள்ளப்படவில்லை. ஆனால் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் மாநகராட்சிக்கு மட்டும் 420 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை, மழைநீர் வடிகால், வாய்க்கால் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து மக்களை காக்கும் அரசாக தமிழக முதல்வர் MK ஸ்டாலினின் அரசு செயல்பட்டு வருகின்றது என தெரிவித்தார். மேலும் கடந்த மழையின் பொழுது இந்த பகுதி வெகுவாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து உப்பாற்று ஓடையில் 14 பகுதிகளில் உடைப்பு ஏற்பட்டிருந்தது. அது முழுவதும் தற்பொழுது சீர் செய்யப்பட்டு கனமழை பெய்தாலும் ஊருக்குள் தண்ணீர் வராத அளவிற்கு பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன், மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி, பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி, தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை அமைப்பாளர் அருணாதேவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவர்கிட்டையும் கேட்டிருக்கோம், இன்னொரு நம்ம பெரியசன் கல்வி அறக்கட்டளை மூலமாக கத்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் கோர்ஸ் முடிவும் உங்களுக்கு மெஷினும் வாங்கி கொடுத்துருக்கோம். உங்க பிள்ளைங்க கல்லூ 12வது மேல படிக்கணும்னா அரசு பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளியில தமிழ் மீடியம் படிச்ச பிள்ளைங்களுக்கு எல்லாமே மாசம் 1000 ரூபாய் தர்றாங்க. அதுக்கு எந்த இன்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாசம் 1000 ரூபாய் பசங்களுக்கும் உண்டு, பொண்ணுங்களுக்கும் உண்டு. பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், பொண்ணுங்களுக்கு புதுமைப்பெண் திட்டம். நீங்க செய்ய வேண்டியது கல்லூரி அட்மிஷன் முடிஞ்ச உடனே அந்த கல்லூரியில இருந்து விண்ணப்பம் பண்ணணும். தமிழ்புதல்வன்.com இணைய வழியாக எல்லா கல்லூரியிலும் ஒரு நோடல் ஆபீஸ் இருக்காங்க, அவங்க மூலம் விண்ணப்பிச்சுன்னா அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நம்முடைய அரசு உயர்கல்விக்கு உதவி செய்து வருகிறது. அதே போல மகளிர் உரிமை தொகை இல்லை, கம்ப்யூட்டர்ல ஏறாதனால பிரச்சனை. அவங்களுடைய மனுவெல்லாம் நம்முடைய துறை அலுவலகத்திலும் நம்முடைய ஆட்சித்தலை அலுவலகத்திலாம் கொடுத்துருக்குறோம். நிச்சயமா அது மறுபடியும் ஆய்வு பண்ணி அதை நிச்சயமா பரிசீலிப்பாங்க. அதனால ஏழை எளிய மக்களுக்கு, தகுதி உள்ள மக்களுக்கு நிச்சயமாக அது தர வழங்கப்படும். நாங்கள் அதுக்கு முன்னிட்டு உங்களுக்காக பெற்றுத்தருகிறேன் என்பது மட்டும் நான். இந்த 10 வருஷமா நம்முடைய பகுதியில கவனிப்பாரட்டு கிடந்துச்சு. மாநகராட்சி ஆனது 2008வது கலைஞர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் மாநகராட்சி ஆக்குனாங்க. ஆனா நமக்கு மாநகராட்சி என்ற அளவுல ரோடோ காணோ அடிப்படை வசதியோ தண்ணி வசதியோ இல்லை. ஆனா இப்பொழுது நம்முடைய 3 வருஷமா பாத்தீங்கன்னா நல்ல முறையில தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த தெருவிளக்கு வசதி, சாலை வசதி படிப்படியா பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடிப்படை வசதிகளுக்கு அதிக அளவு கிட்டத்தட்ட 420 கோடி ரூபாய் தண்ணி வசதி, பாதாள சக்கரை வசதி, இதுக்கு மட்டுமே முதலமைச்சர் இந்த 3 வருஷத்துல தூத்துக்குடி மாநகராட்சி கொடுத்துருக்கிறாரு. இதுல இன்னும் நமக்கு திட்டங்கள் செய்யப்பட வேண்டி உள்ளது. சந்துக்கள் எல்லாம் இன்னும் ரோடு போடணும், நான் வசதி பண்ணணும். அத்தனைக்கும் முன்னுரிமை கொடுத்து நாங்கள் செய்து தருவோம். நம்முடைய தளபதியாருடைய ஆட்சியில மழை வெள்ளத்தால் இந்த பகுதி ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்துச்சு. அப்பவே இப்பொழுது வந்து நம்முடைய அந்த ஓடையில 14 இடத்தில் உடைப்பு இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாரும் மழைக்காலத்துக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடுக்கிவிட்டு வேலை வாங்கி வருகிறார்கள். இப்பொழுது உப்பாத்து ஓடையில் உள்ள அந்த 6 கிலோமீட்டர் உள்ள 14 உடைப்புகளும் சரி செய்யப்பட்டு விட்டது. எல்லாமே சரி செய்யாச்சு. அதனால தண்ணி அந்த ஓடையை மிஞ்சி வராது. கடந்த மழை வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஒரு மழை, எதிர்பாராத ஒரு மழை, பெருமழை பெய்தது. அந்த ஒரு மழை வெள்ள இந்த தடவை வராதுன்னு நம்புறோம்.
வராது. இருந்தாலும் அடுத்த மழை வந்தாலும் நமக்கு தண்ணி இங்க வராது. எஸ்கேப் ஆகி நம்ம ஊருக்குள்ள தண்ணி வந்தது இனி வராது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.